வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதம் அப்புறம் தயிர் சாதம் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து வேப்பம்பூ சாதம் பண்ணுவோம் இல்லையா, இன்றைக்கி வந்து அஷ்டச்சூரணமும் வேப்பமும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாதம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன், நல்லா காஞ்செடுத்து முதல்ல அதை தாளிச்சிருவோம். நாம சோம்பு, ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு நாலு முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், பஜ்ஜி மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பஜ்ஜி மிளகாய். தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி. தேவையான உப்பு சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியா பொடி, பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்குவோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம், அதாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு 1¼ கப்பு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து நீங்கள் எந்த பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கலாம். நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. மூடிடலாம். குக்கரில் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து நம்ம வேப்பம்பூ அப்புறம் அஷ்டச்சூர்ணமும் சேர்ந்து வந்து சாதம் கலந்துக்கலாம். கடாயில் நெய் விட்டுக்கலாம். இதில் 2 கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்க போகிறோம். இப்போ வேப்பம்பூ வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வடித்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துருவோம். இதுக்கு மேலே அஷ்டச்சூர்ண பொடி வந்து 1 டீஸ்பூன், 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தோடு கலக்கும் போது கண்டிப்பாக 1 பிஞ்சு உப்பு தேவைப்படும், அதனால் வந்து 1 பிஞ்சு வந்து உப்பு சேர்த்து போடாமல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வேப்பம்பூ அஷ்டச்சூர்ண பொடி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ அதை ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் தயிர் சாதம் மட்டும்தான் கலக்க போகிறோம் எப்பயும் போல். அவ்வளோதான், தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் மாங்காய் துண்டமும் ரெடி ஆகிடுது. ஸோ நம்மளுடைய தக்காளி சாதம் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுத்து ரெடி ஆகிருக்கும். திறந்து பார்த்துடலாம். மேலாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க, தக்காளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். தயிர் சாதம் அது தொடுக்க வந்து மாங்காய் துண்டம், தக்காளி சாதத்துக்கு வந்து தயிர் பச்சடி, வேப்பம்பூ சாதம் எப்பயும் பண்ணுவோம் நாம, வேப்பம்பூவும் அஷ்டச்சூர்ணமும் சேர்ந்து ஒரு சாதம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் விட்டுக்கலாம்.